சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு என்னென்னா, எனக்கு இது முதல் மேடை, பெரிய மேடை, ஐயா வீரமணி மிழி அண்ணன் திரும்ப முதல் மேடை. நான் ஒரு ஜோக்குக்கு சொன்னேன், ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ராஃபி, அதுலேயும் நல்லா விளையாண்டா நேஷ்னல் டீமில் விளையாடுவாங்க, அதுக்குலேயும் நல்லா விளையாண்டா அப்புறம் வேர்ல்ட் கப்பில் போய் கிரிக்கெட் டீமில் அந்த மேட்ச்சை விளையாட விடுவாங்க. எனக்கு எடுத்த உடனே வேர்ல்ட் கப்பில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விட்டுருக்காங்க. அதனால் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் இதை கொண்டு வந்துடாதீங்க. என் தந்தையிடம் பல வருடங்களாக நான் கூறி வருகிறேன், அவர் சென்னை மேயராக இருந்த போதும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்த போதும் சரி, இப்போது முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லில் அண்ணனுக்கு நிகர் அண்ணன் தான். இந்த நீட்டை கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள், திமுக என்ற ஒரு பொய் பிரச்சாரம். ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவிகள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிறார்கள் என்றால் அது நீட் தேர்வினால்தான். எங்கள் தலைவர் நட்டா அவர்கள் தமிழ்நாட்டு வரும்போது அப்போது அவர் இதை கூறினார், இந்த உள்ளுதிக்கு இடைப்படி கூறினார், வரவேற்றார் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கின்றனர். 17 மாணவ செல்வங்களை காவு கொடுத்த நீட்டை ஆதரிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், இந்த கிடைத்த இந்த இடைக்கால ஒரு தீர்வு இந்த உள்ஒதுக்கீடு மூலமாக அவர் செல்கிறார்கள். நான் ஆதாரத்துடன் நிரூபிக்கின்றேன், இங்கே இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த உள்ஒதுக்கீடு உண்டா நான் கேட்கிறேன். பாஜக ஆளும் மாநிலங்கள் ஏதாவது இந்த உள்ஒதுக்கீடு உண்டா கேட்கிறேன். எந்த ஊர்லேயும் கிடையாது. அதாவது இவ்வளவு நம்ம செய்கிறோம் நம்ம, ஆனால் எவ்வளோ ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க பாஜக தமிழ்நாடு செஞ்சிட்ருக்காங்க. என்ன ஒரு பித்தலாட்டம், பகல் வேஷம். இதை நாம் தோளிறுத்து காட்ட வேண்டும். தமிழகம் உள்ள இளைஞர்களுக்கு தோளிறுத்து காட்ட வேண்டும். அவர் அண்ணாமலை அவர் டேட்டா வச்சுக்கிட்டு அப்படியே அடிக்கிறார் கதையை. ஐஎம் எம்பியில் என்ன படித்தாருன்னு தெரியல. பொய் எப்படி சொல்கிறேன்னு அங்கே படித்தாரா இல்லை அவங்க சித்தப்பா எச்ராஜா கிட்ட படித்தாரான்னு தெரியல எனக்கு. ஹிஜாப் அணியக்கூடாது என்ற ஒரு சட்டம் இந்த மாதம் அதே கர்நாடகாவில் ஒரு கல்லூரியில் ஒரு சீக்கிய மாணவனை பார்த்து டெர்பன் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் இந்த மொழி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி கூட பேசக்கூடாது கூட சொல்லுவாங்க. ஒரே ஒரு வார்டில் ஒரு பிஜேபி கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா அந்த வேட்பாளர் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, காந்தியை கொன்ற கோட்சேவை நான் ஆதரிக்கிறேன், நானாக இருந்தால் 10 வருஷத்துக்கு முன்னாடி காந்தியை கொன்றிருப்பேன்னு அந்த வேட்பாளர் சொல்கிறார். என்ன ஒரு கொடுமை! நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட அந்த உத்தமரையே அப்படி பேசுகிறீங்க? உலகத்திற்கு அகிம்சா உலை போராட்டத்தை அறிமுகப்படுத்த அந்த உத்தமரை பற்றி எப்படி பேசுகிறீங்க? உலகமே போற்றும் அந்த மகாத்மாவை எப்படி கொச்சப்படுத்துகிறீங்க? அயோக்கியர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் கிடைச்சாங்களே, வேறு யாரும் கிடைக்கலையா உங்களுக்கு? வெக்கப்படணும். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. இந்த வரலாறு காணாத வெற்றியிலையும் நான் ரொம்ப வேதனைப்படுறது. நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இப்படி ஒரு விஷவிதை, இந்த விஷவிதை விஷ கலைகளை வேரோடு அப்புறப்படுத்த வேண்டும். எளிமையின் எழில் தோற்றம், எக்கு உள்ளம், சிந்தனையில் செழுமை, செயலில் வளமை, சொல்லில் உண்மை என்ற அரிய கலவையிலான அரிய மாமனிதர் முதல்வருக்கெல்லாம் முதல்வர், இந்தியாவின் எடுத்துக்காட்டு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் 69வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று எனக்கு வாழ்த்த வாய்ப்பு வழங்கிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 69வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இயக்க தந்தை வைகோவின் சார்பிலும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பவள விழா கண்டு, வைர விழா கண்டு, நூற்றாண்டு விழாவையும் காண வேண்டும் என்று அண்ணனை வாழ்த்துகின்றேன். Rome was not built in a day. Rome நகரம் ஒரு நாளில் கட்டப்பட்டதில்லை என்று சொல்வார்கள். அதே போல அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாளில் ஒரு மாபெரும் தலைவராகவில்லை. 50 ஆண்டு பொது வாழ்க்கையில் அவரது அயராத உழைப்பால் படிப்படியாக இளைஞரணி செயலாளராக, பொருளாளராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, சென்னை மேயராக, உள்துறை அமைச்சராக, துணை முதல்வராக, இன்று தமிழக முதல்வராக ஒளி வீசுகிறார். அவர் சென்ற ஆண்டு மே 7 முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது கொரோனா நோயின் தொற்றின் 2வது அலையில் அலையின் கோர பிடிப்பில் தமிழகமே தவித்தது. லட்சக்கணக்கானவருக்கு தொற்று, ஆக்சிஜன் பற்றாக்குறை, முந்தைய அதிமுக ஆட்சியின் லஞ்ச லாவண்ய சீர்கேட்டு ஆட்சியால் நிதி நிலைமை மோசமாயிற்று. தமிழ்நாட்டின் கஜானா காலி. வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளத்தால் 10,000 கோடிக்கு மேல் சேதாரம். அதற்காக நாம் ஒன்றிய அரசிடம் கேட்ட பேரிடர் நிதியுதவி 6,500 கோடியில் இதுவரை 1 ரூபாய் கூட நமக்கு வரவில்லை. 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாத உள்ளாட்சி தேர்தலால் முடங்கி போன உள்ளாட்சி கட்டமைப்பும் நிர்வாகமும் இவ்வளவு தடை கற்களையும் தாண்டி, சிரமங்களையும் தாண்டி நமது முதல்வர் ஒரு எடுத்துக்காட்டு முதல்வராக ஒரு நல்லாட்சி செய்து வருகிறார். அவர் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் 75 விழுக்காடு வரவரை நிறைவேற்றிவிட்டார். பொதுவாக பேசாமல் அவர் எதை நிறைவேற்றினார் என்று பட்டியலிட்டு கூறுகிறார். அது சம்பந்தமாக இதுவரை 1641 வெளியீடுகள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் கிட்டத்தட்ட 1237 அறிவிப்புகள் அரசாணையாக, கவர்மெண்ட் ஆர்டராக, ஜியோவாக வெளியிடப்பட்டு செயலுக்கு வந்துவிட்டன. இந்தியாவிலேயே கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்த முதல் மாநிலம் நம் தமிழ்நாடு. வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முதல்வரே செல்கிறார், மக்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். வெள்ள மீட்பு பணிகளுக்கு அவரே அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறார். அவர் சட்டமன்ற தேர்தலில் அறிவித்தவாறே உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறார். முதலில் ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதன்பின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். அவரது 9 மாத நல்லாட்சிக்கு நற்சான்றிதழாக மக்கள் அவருக்கு வரலாறு காணாத வெற்றியை தந்துள்ளார்கள். எப்படி சாத்தியமாயிற்று இது? இவ்வளவு தடை கற்களையும் தாண்டி எப்படி முதல்வரால் வெற்றி பெற முடிந்தது? அதற்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், அல்லது பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லலாம். ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்றால்
சிறந்த மனித வள மேலாண்மை ஒரு துறையில் திறமையானவர்களை அடையாளம் கண்டு அந்த பதவியில் அமர வைப்பதுதான் சிறந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்று சொல்வார்கள். அது அமைச்சர் பொறுப்பாளர்களும் சரி, ஐஏஎஸ் பொறுப்பாளர்களும் சரி, ஐபிஎஸ் பொறுப்பாளர்களும் சரி, தமிழக மக்கள் வியக்கும் வண்ணம் அவரது நியமனங்கள் இருந்தன. என் தந்தையிடம் பல வருடங்களாக நான் கூறி வருகிறேன், அவர் சென்னை மேயராக இருந்தபோதும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்தபோதும் சரி, இப்போது முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லில் அண்ணனுக்கு நிகர் அண்ணன் தான். அந்த நியமங்களில் சில உதாரணங்களை நான் இப்போது கூற விரும்புகின்றேன். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்ட பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றவர்கள் நோபல் பரிசு புகழ் எஸ்தர் டஃப்லோ மற்றும் ரகுராம் ராஜன். சிறந்த ஆட்சி நிர்வாகத்திற்காக தலைமைச் செயலாளர் இறையன்பு, சீரான சட்டம் ஒழுங்கிற்கு ஒரு சைலேந்திர பாபு, கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு எழ ஒரு மா சுப்பிரமணியன், நிதிநிலை நெருக்கடியிலிருந்து மீண்டு எழ ஒரு பிடிஆர் பழனிவேல்ராஜன், தமிழகத்தின் தொழில் வளத்தை பெருக்கி வேலையின்மையிலிருந்து மீண்டு எழ ஒரு தங்கம் தென்னரசு, சிறந்த வருவாய்த்துறைக்கு ஒரு கே கே எஸ்எஸ்ஆர், சிறந்த பொதுப்பணித்துறைக்கு ஒரு ஏவா வேலு, இப்படிப்பட்ட நியமனங்களில்தான் நமது முதல்வர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் 17 பேரை காவு வாங்கிய லட்சக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்லூரி கனவினை தகர்த்த நீட் தேர்வின் எதிர்ப்பு போராட்டத்தில் நமது முதல்வர் அவரின் பங்களிப்பை நான் கூற விரும்புகின்றேன். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஏழை எளிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவ செல்வங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிறார்கள் என்றால் அதற்கு முழு காரணம் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களின் உள்ஒதுக்கீடுதான். அண்ணன் ஸ்டாலின், தலைவர் வைகோ, அண்ணன் திருமா, இடதுசாரி இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கங்கள் நடத்திய தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த உள்ஒதுக்கீடு. இந்த இயக்கங்களின் தொடர் போராட்டத்தினால் பணிந்து அன்றைய அதிமுக அரசு இந்த உள்ஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தது. ஆனால் அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அந்த மசோதாவை நிறைவேற்றாமல் 40 நாட்கள் காலம் தாமதம் செய்தார். அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகையின் முன்பு போராட்டம் நடத்தி கொடுத்த அழுத்தம் காரணமாகவே இந்த உள்ஒதுக்கீடை நிறைவேற்றினார்கள். அந்த உள்ஒதுக்கீடின் விளைவே இந்த கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்கள், தமிழ்நாட்டின் வரலாற்றிலே முதன்முறையாக இத்தனை மாணவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு செல்ல முடிந்தது. இது ஒரு இடைக்கால தீர்வுதான். நீட் தேர்வை நம்ம எதிர்த்ததனால் இந்த ஒரு இடைக்கால ஒரு தீர்வு கிடைத்துள்ளது.
யாரால் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் ஒத்துழைப்பால் போராட்டங்களால் ஆர்ப்பாட்டங்களால் கிடைத்த வெற்றி. ஆனால் பாஜகவினர் ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர். என்ன பிரச்சாரம்? இந்த நீட்டை கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள், திமுக என்ற ஒரு பொய் பிரச்சாரம். நான் இதை பற்றி மிகவும் விவரமாக விரிவாக ஒரு பேட்டியில் நான் கூறியிருக்கின்றேன். சுருக்கமாக சொல்றேன், நான் இங்க அவங்க தமிழக பாஜக என்ன சொல்கிறார்கள், இந்த தமிழ்நாட்டின் வரலாறிலேயே முதல் முறையாக இத்தனை ஆயிரம் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவிகள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிறார்கள் என்றால் அது நீட் தேர்வினால்தான், இந்த அரசு பள்ளி உள்ஒதுக்கீடினால்தான். அந்த அரசு பள்ளி உள்ஒதுக்கீடையும் நாங்கள் தான் வரவேற்றோம். 2017 எங்கள் தலைவர் நட்டா அவர்கள் தமிழ்நாடு வரும்போது அப்போது அவர் இதை கூறினார், இந்த உள்ஒதுக்கீடு கூறினார், வரவேற்றார் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கின்றனர். உண்மை என்ன? நான் ஆதாரத்துடன் நிரூபிக்கின்றேன். இங்கே 2020 புதுச்சேரியை சேர்ந்த சுப்புலட்சுமி என்ற அரசு பள்ளி மாணவி ஒரு வழக்கை தொடுக்கிறார். அந்த வழக்கில் என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் அரசு மருத்துவக் கல்லூரி படிக்க இயலாது, ஆதலால் எங்களுக்கு 10 அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 10 உள்ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கின்றார். அதற்கு பதிலளித்த ஒன்றிய அரசின் அமைச்சகம் என்ன சொல்கின்றது என்றால், நீட் தேர்வு என்பது தகுதியின் அடிப்படையிலானது, இந்த அரசு பள்ளி மாணவர்களின் உள்ஒதுக்கீடு என்பது தகுதியின் அடிப்படையிலிருக்கு எதிரானது, அதனால் நாங்கள் எதிர்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தில் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களும் இதை கோருவார்கள், அதனால் நாங்கள் இதை ஆதரவிக்கவில்லை, நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று இந்த அரசு பள்ளி மாணவர்கள் உள்ஒதுக்கீடை சென்னை உச்சநீதிமன்றத்தில் அவர் எதிர்க்கின்றார்கள். அதாவது 17 மாணவ செல்வங்களை காவு கொடுத்த நீட்டை ஆதரிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் இந்த கிடைத்த இந்த இடைக்கால ஒரு தீர்வு இந்த உள்ஒதுக்கீடு மூலமாக அவர் செல்கிறார்கள். ஆனால் அதையும் அவர்கள் எதிர்க்கின்றார்கள். இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த உள்ஒதுக்கீடு உண்டா நான் கேட்கிறேன். பாஜக ஆளும் மாநிலங்கள் ஏதாவது இந்த உள்ஒதுக்கீடு உண்டா கேட்கிறேன். எந்த ஊர்லயும் கிடையாது. தமிழ்நாடு ஒரே ஒரு மாநிலம் தான் இந்தியாவிலேயே இந்த உள்ஒதுக்கீடு. தமிழ்நாடு இந்த உள்ஒதுக்கீடை பின்பற்றி இன்று ஒடிசா மாநிலத்திலும் 15 அரசு பள்ளி மாணவர்கள் உள்ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நம்ம தான் முன்மாதிரி. இந்த உள்ஒதுக்கீடு நம்மளுடைய அருமை முதல்வர் பதவியேற்றவுடன் இந்த உள்ஒதுக்கீடு விஷயமாக மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாது ஏனைய தொழில் கல்விக்கும் இந்த 7.5% இந்த ஒதுக்கீடை வந்து நீட்டித்துள்ளார்கள். அதாவது இவ்வளவு நம்ம செய்கிறோம் நம்ம, ஆனால் எவ்வளோ ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க பாஜகன தமிழால் செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பித்தலாட்டம், பகல் வேஷம். இதை நாம் தோளிறுத்து காட்ட வேண்டும். தமிழகம் எங்கும் உள்ள இளைஞர்களுக்கு தோளிறுத்து காட்ட வேண்டும். அவர் அண்ணாமலை அவர் டேட்டா வச்சுக்கிட்டு அப்படியே அடிக்கிறார் கதையை. ஐஎம் எம்பியில் என்ன படித்தாருன்னு தெரியல. பொய் எப்படி சொல்றேன்னு அங்கே படித்தாரா இல்லாடைய அவங்க சித்தப்பா எச்ராஜா கிட்ட படித்தாரான்னு தெரியல எனக்கு. அந்த இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து நம்ம ஆதாரத்தோட, நான் இப்ப சும்மா பேசல, சென்னை ஹைகோர்ட்ல நடந்த ஒரு வழக்கு சம்பந்தமாக கொடுத்த ஆதாரங்கள் அதை வச்சு நான் இங்க சொல்றேன் அந்த விஷயத்தை. நான் இப்போ சில வருடங்களுக்கு முன்பு பல மாநிலங்களில்
மாட்டு இறைச்சி திங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சென்ற மாதம் கர்நாடகாவில் ஹிஜாப் அணியக்கூடாது என்று ஒரு சட்டம். இந்த மாதம் அதே கர்நாடகாவில் ஒரு கல்லூரியில் ஒரு சீக்கிய மாணவனை பார்த்து டெர்பன் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் இந்த மொழி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி கூட பேசக்கூடாது கூட சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஒரு மக்கள் எதிர்சக்தி, மக்களுக்கு எதிரான ஒரு சக்தியை நம்ம அவங்க வளர்ந்து நம்ம நினைக்கிறவங்க அவங்க வளரக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு சிறுவன் பெரியார் வேடமிட்டு மிகவும் அழகாக எல்லாரும் வியக்கும் வண்ணம் பெரியாரின் கருத்துக்களை சொல்றாப்புல. அதை பார்த்துட்டு நம்ம முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அந்த அந்த சிறுவனை கூப்பிட்டு பாராட்டுறார். ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு கயவன், அவன் பெரியார் வேடமிட்டு இந்த சிறுவனை அடித்து தூக்கில் தூங்கப்பட வேண்டும் என்று அவனுடைய இணையத்தில் பதிவு செய்கிறான். என்ன ஒரு வன்மம், வக்கிரமம்! அந்த சிறுவன் என்ன சொன்னாவன்? ஏதாவது ஒரு மதத்தை இழிவா பேசுறானா, இல்ல ஏதாவது ஒரு கடவுளை இழிவா பேசுறானா? பெண்கள் பத்தி, பெண்களுடைய சம உரிமை, பெரியார் சொன்ன அந்த சம உரிமை பத்தி என்ன பேசியிருக்கா? பெண்களுக்கு ஆண்களுக்கு நிறை, ஆண்களுக்கு ஈடாக அவங்களுக்கு கல்வி உரிமை வேண்டும், பிள்ளை வெறும் பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கும் கருவிகளாக மட்டும் பெண்களை பார்க்கக்கூடாது, ஜாதி மதம் கலாச்சாரத்தில் அவங்களை முடக்கக்கூடாது என்ற பெரியார் அந்த கருத்துக்கள் தான் சொல்ற அந்த சிறுவன். அந்த அந்த சிறுவனை இப்படி அடிச்சு கொன்னா இந்த மாதிரி இனிமே எந்த சிறுவனும் பெரியார் வேடமிட மாட்டான், அவங்க பெற்றோர்களும் பயப்படுவாங்க அப்படின்னு அந்த கயவன் பதிவு போட்டிருக்கான். இப்படி வன்மம், வக்கரம் பிடிச்ச நபர்களை தானே இந்த வலதுசாரி இயக்கங்கள், மத சார்ந்த இயக்கங்கள் வார்ப்பிக்கின்றன. அதனால் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு என்னன்னா, எனக்கு இது முதல் மேடை, பெரிய மேடை, ஐயா வீரமணி மன்றி அண்ணன் திரும்ப முதல் மேடை. நான் ஒரு ஜோக்குக்கு சொன்னேன், ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபி, அதுலேயும் நல்லா விளையாண்டா நேஷனல் டீமில் விளையாடுவாங்க, அதுக்குலேயும் நல்லா விளையாண்டா அப்புறம் வேர்ல்ட் கப்பில் போய் கிரிக்கெட் டீமில் அந்த மேட்ச் விளையாட விடுவாங்க. எனக்கு எடுத்த உடனே வேர்ல்ட் கப்பில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விட்டுருக்காங்க. அதனால் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் இதை கொண்டு வந்துடாதீங்க. அதனால் யாருனே கஷ்டம், இதில் வேறு நடுவில் சுரி விட்டாங்க. அதான் சொல்கிறேன் நான். அந்த ஒரு அதே மாதிரி இப்போ சென்ற நகராட்சி மன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம குறிப்பாக சென்னையில் 99.9 விழுக்காடு நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு வார்டில் ஒரு பிஜேபி கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா அந்த வேட்பாளர் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, காந்தியை கொன்ற கோட்சேவை நான் ஆதரிக்கிறேன், நானாக இருந்தால் 10 வருஷத்துக்கு முன்னாடியே காந்தியை கொன்றுப்பேன்னு அந்த வேட்பாளர் சொல்றார். என்ன ஒரு கொடுமை! நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட அந்த உத்தமரே அப்படி பேசுறீங்க? உலகத்திற்கு அகிம்சா வழி போராட்டத்தை அறிமுகப்படுத்த அந்த உத்தமரை பத்தி எப்படி பேசுறீங்க? உலகமே போற்றும் அந்த மகாத்மாவை எப்படி கொச்சப்படுத்துறீங்க? அயோக்கியர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு வேட்பாளர் தான் கிடைச்சாங்க, வேற யாரும் கிடைக்கலையா உங்களுக்கு? வெக்கப்படணும். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. இந்த வரலாறு காணாத வெற்றியிலையும் நான் ரொம்ப வேதனைப்படுறது. நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இப்படி ஒரு விஷவதை, இந்த விஷவதை விஷ கலைகளை வேரோடு அப்புறப்படுத்த வேண்டும். தேர்தல் களத்தில் இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். நாம் அனைவரும் அண்ணன் தளபதி அண்ணன் ஸ்டாலின் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று இந்த நன்னாளில், இந்த பிறந்த நாள் விழாவில் நாம் சூளுரைப்போம்.
கிரேக்க மன்னன் பிலிப்புக்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான், காண்டிவனுக்கு ஒரு வீர அபிமன்யு, ராவணனுக்கு ஒரு இந்திரஜித், பண்டித நேருக்கு ஒரு அன்னை இந்திரா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவிற்கு எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின், அவர் புகழ் வாழ்க, அவர் மக்கள் தொண்டு வளர்க. நன்றி, வணக்கம்.